வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் கேடி ஐடியாஸ் கானரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் ஒரு அருமையான கேம் வந்து விளையாட போகிறோம் அந்த கேமில் யார் யார் விளையாட போக போகிறாங்க அப்படின்னா ஷீலா சரணும் உஷா பிரியாவும் விளையாட போக போகிறாங்க இந்த கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு அருமையான கேமாக இருக்க போகுது ஒரே காமெடியாகவும் இருக்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை வந்து மாற்றி மாற்றி கண்ணை வந்து கட்டிக்க போக போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கண்ணை கட்டின பிறகு இன்னொருத்தவங்களுக்கு மேக்கப் பண்ணி விடணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமோட ஒரு அருமையான ஒரு கேமு ஸோ இதில் யார் அழகாக வந்து மேக்கப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன மேக்கப் திங்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் விளையாட போகிறது ஷீலா சரணும் உஷா பிரியா தான் விளையாட போக போகிறாங்க உங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் வந்து ஃபஸ்ட்டு கண்ணை கட்ட போக போகிறீங்க ஷீலா சரண் வந்து கண்ணை கட்ட போக போகிறோம் அதுக்கப்புறம் உஷா பிரியாவுக்கு வந்து மேக்கப் பண்ண போக போகிறாங்க ஷீலா சரண் மேக்கப் முடிஞ்ச பிறகு உஷா பிரியா கண்ணை கட்டிட்டு ஷீலா சரணுக்கு மேக்கப் பண்ண போக போகிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் பெஸ்ட்டாக மேக்கப் பண்ண போக போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அதுவும் முக்கியமாக கண்ணை கட்டிகிட்டே அவங்கவுங்க வந்து மேக்கப் வந்து பண்ண போக போகிறாங்க இந்த கேம் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஃபன்னாகவே இருக்க போகுது ஒரே நாங்கள் எல்லோரும் வந்து காமெடியாக அதை நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் மேக்கப் திங்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் எங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்மால் திங்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் மேக்கப் பண்ண போகிறோம் பான்ஸ் க்ரீம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பவுடர் டப்பா வச்சுருக்கோம் பவுடர் அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ரோஸ் பவுடர் ஐப்ரோ பென்சில் வந்து போட போகிறாங்க லிப்ஸ்டிக் போட போகிறாங்க காதில் கம்மல் வந்து கரெக்டாக போடணும் அதுக்கப்புறம் கழுத்தில் பாசியும் கரெக்டாக வந்து போடணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேமு ஸோ இந்த கேமை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே ஷீலா சரண் ரெடியாக இருக்கீங்களா உங்கள் கண்ணை கட்டிடலாமா ஓகே ரெடி கண்ணை வந்து நம்ம வந்து இப்போ கட்டிடலாம் கட்டிடலாமா நீங்கள் பாப்பா நல்லா இழுத்துருங்க கண்ணை வலிக்கலாம் வலிக்கிட்டு சவுண்ட்ருவோம் ஓகே இது எத்தனை இது எத்தனை ஒன்று ஆ ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே உங்கள் கேமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி உஷா பிரியா உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க உஷா பிரியா முகத்தை காட்டலாம் அங்கே இல்லை ஷீலா சரண்கிட்ட வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் வந்து கொடுத்துடலாம் நான் ஓப்பன் பண்ணியே தந்துடுறேன் ஓகே எவ்வளோ தடவுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஷீலா சரண் கண்ணை கட்டிக்கிட்டே பண்ணுறாங்க அழகாக கடைசியில் நம்ம ஓகே இப்போ அடுத்தது வந்து பவுடர் இந்தாங்க பவுடர் ஸ்பாஞ்ச் ஓகே நம்மளே வந்து பவுடர் வந்து போட்டுருவோம் அளவு தெரியாமல் அவங்க மாதிரி கொட்டிடுவாங்க வேஸ்ட் ஆகிடும் போதும் ஓகே இந்தாங்க பவுடர் எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் எப்படி வேணால் அடிக்கலாம் இப்படி தான் அடிக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் சரி அப்பா ஐப்ரோ பென்சில் போடுறாங்க ஷீலா சரணுக்கு சிரிப்பு தாங்கலை ஓகே அதுக்கப்புறம் பாசி போட்டு விட்டுருங்க ஷீலா சரண் எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம் பாசியை கரெக்டாக வந்து போடுறாங்களா அப்படின்ட்டு கண்ணை கட்டிகிட்டே அவங்க வந்து பாசியை கரெக்டாக வந்து மாற்றணும் இல்லையா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து கமல் போட போகிறாங்க பாசியை வந்து கரெக்டாக வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நம்ம போட்டியில் இல்லையா கமல் வந்து கரெக்டாக மாட்டுறாங்களான்னு பார்த்துருவோம்
வந்து கை நடுங்குது. ஆனால் பரவாயில்ல, ஷீலா சார் வந்து கம்மல் மாட்டிட்டு இருந்தாங்க. ஒரு கம்மல் மாட்டிட்டாங்க, வெற்றிகரமா என்ன பாப்பா, சூப்பர். அதுக்கப்புறம் ஏன்னா இதுல ரொம்ப கவனம், ஓட்டை வந்து கரெக்டா எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா. இருந்தாலும் பரவாயில்ல, ஷீலா சார் கரெக்டா அந்த வேலையை பண்ணிட்டு பாருங்க. இந்த கம்மல் மாட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டிட்டீங்களா, சூப்பர், வெரி குட். இப்போ அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் போட போகிறாங்க. நம்ம வந்து ஆமாம் அழகாக போட்டுட்டு இருக்காங்களா இல்லை அசிங்க போட்டுட்டு இருக்காங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டாங்க, ரோஸ் பவுடர் போட மட்டும். ரோஸ் பவுடர் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா, ஏன்னா அவங்களோட மேக்கப் எப்படி இருக்கு நம்மளுக்கு தெரியாது. பாருங்க, மறக்காம பாசியவும் சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்ணில் வந்து ஐலைனர் வந்து போட போகிறோம். ஐலைனர் போட்டுட்ருங்க சீதா சரோன். சாரி, இது வந்து ஐஷேட், ஐலைனர் கிடையாது. ஐலைனர் நான் இன்றைக்கி வந்து கொண்டு வரல, அதனால் வந்து நம்ம ஐஷேட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஐஷேடு வந்து போட்டுட்டாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான மேக்கப் வந்து ஷீலா சாரோன் கண்ணை கட்டிட்டு உஷா பிரியாக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷீலா சாரோன் கண்ணை கழட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேக்கப்பை பார்க்க போகிறாங்க. நம்ம இதை கழட்டிடுவோம். மேக்கப்பில் எது எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா, பவுடரு வந்து சரியாக கொஞ்சம் அடிக்கலை, லிப்ஸ்டிக் வந்து ஏதோ சுமாராக லிப்ஸ்டிக் வந்து போட்டிருக்கா, இங்கே வந்து லிப்ஸ்டிக்கே இல்லை, அதுக்கப்புறம் இங்கே மட்டும் லைட்டாக போட்டிருக்கா. இவளுக்கு வந்து ஷீலா சரணுக்கு நம்ம பவுடர் அடித்ததில் கொஞ்சம் மார்க் கொடுக்கல. அதுக்கப்புறம் கம்மல் கரெக்டாக போட்டாங்க, பாசியவும் கரெக்டாக போட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக அழகான ஒரு ஸ்மால் மேக்கப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஐப்ரோ பென்சில் சூப்பராக போட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ நம்ம உஷா பிரியாவோட கண்ணை கட்ட போகிறோம். உஷா பிரியா ஷீலா சரணுக்கு மேக்கப் பண்ண போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரெண்டாயிரம் ரவுண்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உஷா பிரியாவோட கண்ணை கட்ட போகிறோம். உஷா பிரியா கண்ணை கட்டிட்டு ஆமாம் பார்த்தலாம். சாட்சியத்தான் கண்ணை கட்டிடுறாங்க. நானே கொடுத்துருவேன். அவங்க ஒரு முடிவுதான் சரி, இப்போ நம்ம அது வந்து ஏழு சரியா? ஆ, இது வந்து மூணு. ஓகே, இப்போ நம்ம கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? அந்தாங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பான்ஜ் எடுத்து பார்ப்போம். நம்மளோட சின்ன பிள்ளைங்க கண்ணை கட்டியிருந்தாலும் எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணுறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஏன்னா பெரியவங்க நம்மளே வந்து கொஞ்சம் திணற தான் செய்வோம், ஆனாலும் இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பாருங்கள், கண்ணை கட்டியிருக்கேன், இருந்தாலும் கண் மூக்கு எல்லாம் எங்கே இருக்குன்னு கரெக்டாக வந்து பண்ணி அழகாக பவுடர் அடிச்சிட்ருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் ரோஸ் பவுடர் கொடுக்கலாம். ஷீலா சரண் வந்து உஷா பிரியா பவுடர் அடிச்சாலும் ஷீலா சரணுக்கு தூக்கமே வருது போல.
நம்ம கமெண்ட்ஸ் கரெக்டாக கடைசியில் சொல்லுவோம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா. ஓகே, இப்போ கமல் வந்து மாட்டோம் வச்சுரியா, இந்த கமல் நம்ம கொடுக்குறோம். திருவிழா கலந்துட்டு நீங்கள் தான் கரெக்டாக போல் பார்த்து நீங்கள் தான் வந்து மாட்டணும். கம்பல் போகிறதுக்கு யார் வந்து டைமிங் ஜாஸ்தியாக எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஷீலா சரண் வந்து ஃபஸ்ட்டு கம்பளை வேகமாக மாட்டிட்டாங்க. உஷா பிரியா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திணறிட்டு இருக்காங்க. செகண்ட் கம்பல் வந்து இப்போ மாட்டிகிட்ருக்காங்க, மாட்டிட்டாங்க, இது ஃபாஸ்ட்டாக மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் திருகாணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, திருகாணியும் கரெக்டாக மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஐப்ரோ பென்சில் கொடுக்குறோம். ஐப்ரோ பென்சில் போட்டிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் செயின் வந்து மாட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து பாசி வந்து மாட்டிட்டாங்க. அடுத்து நம்ம லிப்ஸ்டிக் வந்து போட போகிறோம். லிப்ஸ்டிக் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிப்ஸ்டிக்கில் உதட்டுலேயும் போடணும், அதே நேரத்தில் கண்ணில் மேலேயும் நம்ம போட போகிறோம். சரியா? ஓகே, இதாங்க ஐஷேடாகவும் இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும். இதே உடச்சிட்டாங்க, வெரி குட். ஓகே, அதுக்கப்புறம் பிரியா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இந்த ஒக்கையில் நான் உடஞ்சி போச்சு. அப்படியே கையிலே கொடுமா. ஒரு சின்ன ஸ்மால் மிஸ்டேக்கு, லிப்ஸ்டிக் வந்து உடச்சிட்டாங்க. சிரிக்கலாம் கூடாது. கண்ணை பார்த்து கரெக்டா. உஷா பிரியா சரண் சூப்பரா பண்றாங்க. சில காசு. ஓகே, இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட்டாங்க, ஐப்ரோ பென்சில் போட்டாங்க, கம்மல் போட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து போட்டாச்சு. இது எல்லாமே மேக்கப் வந்து முடிஞ்சிச்சு. இவங்க எப்படி மேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் நம்ம பார்த்துடலாம் இல்லையா? ஓகே, நீங்கள் உஷா ஷீலா சரண் உஷா பிரியாவுக்கு வந்து உஷா பிரியா ஷீலா சரணுக்கு எப்படி அழகாக மேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இதை கண்ணை கலத்திடுவோம். ஒரு விஷயம் அழகா பவுடர் அடிச்சு ஐப்ரோ பென்சில் போட்டிருக்காங்க, அழகா கிரீம் எல்லாம் கரெக்டான இடத்துல தடவி இருக்காங்க, ரொம்ப அழகாவே போட்டிருக்காங்க. ஓகே, இப்ப இவங்க ரெண்டு பேர்த்துல பெஸ்டா அழகாக மேக்கப் பண்ணவங்க யார் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர்த்தில் வின்னர் யாருன்னு பார்த்துடலாமா? யார்? ஷீலா சரண். ஷீலா சரண் உஷா பிரியாக்கு எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. உஷா பிரியா ஸ்மால் மிஸ்டேக் தான் பண்ணிட்டாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் இழுக்கிட்டாங்க, ஆனால் ரொம்ப அழகாகவே பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அருமையான ஒரு ஃபன்னான வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இல்லை யாரோட மேக்கப் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.